வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு சமூக அறிவியலில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இந்த யூனிட்லேருந்தால் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 50 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக இந்த யூனிட்லேருந்து கொஸ்டின்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சில் எதிர்பார்க்கலாம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி போன குரூப் ஒரு கூட இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அதாவது துணைக்கோள்களின் எண்ணிக்கை கேட்டிருந்தாங்க, சரிங்களா? வியாழனுக்கு வந்து 67, சனிக்கு 62. ஸோ இது மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். புதனுக்கும் வெள்ளிக்கு வந்து துணைக்கோள் கிடையாது, புவிக்கு வந்து ஒரே ஒரு துணைக்கோள், அதாவது நிலவு மட்டும்தான் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஸோ அதாவது சனிக்கோள், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் வந்து டைட்டான். யுரேனியஸினுடைய மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா டைட்டானியா. நெப்டியூனுடைய மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா ட்ரைட்டன். இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லத்தீன் வார்த்தை. புவியை தவிர்த்து மற்ற அனைத்து கோள்களும் ரோமானிய வார்த்தை அப்படின்னு படித்தோம். அதுலேயும் கூட யுரேனஸ் மட்டும் கிரேக்க வார்த்தை அப்படின்றத நம்ம பார்த்தோம், அதாவது கிரேக்க கடவுள் அப்படின்றத நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஸோ இதில் மூணே மூணு கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா சூரியன் வந்து லத்தீன், யுரேனஸ் வந்து கிரேக்க வார்த்தை, ரிமைனிங் அதாவது புவி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வார்த்தையுமே கிடையாது. அது லத்தீன் வார்த்தையும் கிடையாது, கிரேக்க வார்த்தையும் கிடையாது, ரோமானிய வார்த்தையும் கிடையாது, சரிங்களா? ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா லத்தீன், ரோமானிய, கிரேக்க கடவுள்களின் பெயர்களில் அல்லாத கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது புவி அப்படின்றத நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன், மிகச்சிறிய கோள் வந்து புதன். இரண்டாவது மிகச்சிறிய கோள் எது அப்படின்னா செவ்வாய். இரண்டாவது மிகப்பெரிய கோள் எது அப்படின்னா சனி. ஸோ இதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 52வது கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்கணும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து 53 கொஸ்டின் பார்த்தோம், பட் இருந்தாலும் ரீகாலும் போது ஸோ ஒன்ஸ் நாம் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிப்போம். 52வது கொஸ்டின் பாருங்கள், சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? பொறுத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக எடுத்திருந்தேன், சரிங்களா? அதாவது கோள் தன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவானது எது அப்படின்னா சனி. சனிக்கோள் தான் தன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம், சரிங்களா? ஸோ இதை பார்த்தவே தெரியும், வளையங்கள் கொண்ட கோள் எது அப்படின்னா சனி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருந்தது, சரிங்களா? மிக அருகில் உள்ள கோள் வந்து புதன். வெப்பமான கோள் எது அப்படின்னா வெள்ளி. உயிர் கோளம் என்று அழைக்கப்படுவது புவி. செந்நிற கோள்னா செவ்வாய். பெருங்கோள் என்று அழைக்கப்படுவது வியாழன். வளையம் கொண்ட கோள்னா சனி. உருளும் கோள் அதாவது பந்து போன்று உருண்டுகினே சுழண்டு வருதான் சூரியனை. ஸோ அதனால் இது யுரேனஸ். குளிர்ந்த கோள் நெப்டியூன். ஏன் அப்படின்னா ஸோ அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, சரிங்களா? சூரியனுக்கும் நெப்டியூன் கோளுக்கும் இடைப்பட்ட தூரம் ரொம்ப அதிகன்றதுனால சூரிய ஒளி அது மேலே வேறது கிடையாது, அதனால் வந்து குளிர்ந்த கோள் அப்படின்னு நம்ம படித்தோம், சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கணும் அப்படின்னா ஸோ 53வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், பட் எனிவே 52வது கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த கோளில் காணப்படும் நீலம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளிலிருந்து வேறுபடுத்துகிறது அப்படின்னா நெப்டியூன், சரிங்களா? அதாவது யுரேனஸும் நெப்டியூனும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது தூரந்து பார்க்குறதுக்கு எப்படி தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு மலை தூரம் இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு மலை கெட்டி இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோற்றம் அளிக்கும், சரிங்களா? ஆனால் நடந்து போக போக தான் அதனுடைய தூரம் என்ன அப்படின்றத நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ யுரேனஸும் நெப்டியூனும் பார்த்தீங்க அப்படின்னா எதை வச்சு வேறுபடுத்துகிறாங்க அப்படின்னா இந்த நீளம், அதாவது நிறம் பேஸ் பண்ணி தான். ஒன்று வந்து நீளம், இன்னொன்று வந்து வெள்ளை, சரிங்களா? நீளம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளிலிருந்து வேறுபடுத்துகிறது. எந்த கோளை? நெப்டியூன் அப்படின்ற கோளை, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, குறுங்கோள்கள், சரிங்களா? நெப்டியூன் கோளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புளூட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குறுங்கோளில் வந்துடும், சரிங்களா? நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் குறுங்கோள்கள் எனப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு, நிலவு பூவியிலிருந்து டேஸ் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க.
3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சரிங்களா, நிலவு புவியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின். சரிங்களா, இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக குவஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஒரு அது ஒரு 20 மினிட்ஸ், இது ஒரு 20 மினிட்ஸ், 40 மினிட்ஸ் நம்ம இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இதிலிருந்து 1 or 2 marks கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த குவஸ்டின் பார்ப்போம். நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் சமம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது க்வெஸ்சன் அவங்க எப்படின்னா கேட்கட்டும், நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாலும், நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாலும் 27 நாட்கள் 8 மணி நேரம். சரிங்களா, கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க, 27 நாட்கள் 8 மணி நேரம். நெக்ஸ்ட்டு, மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் டேஷ் ஆகும் அப்படின்றாங்க. நிலவில் மட்டும்தான் நம்ம தரையிறங்கியிருக்கிறோம், ஆள் போயிருக்கிறான். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுக்கப்படுவற்றில் குறுங்கோள்கள் குறிப்பிடுக அப்படின்றாங்க. அதாவது நெப்டியூன் கோளுக்கு அந்தாண்ட பக்கம் இருக்கிறது எல்லாமே குறுங்கோள்கள் அப்படின்னு நம்ம படித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, சரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹவுமியா. சரிங்களா, ஸோ இவை அனைத்தும் அப்படின்றத சரியான ஆன்சர். சரிங்களா, ஸோ ப்ளூட்டோ, சரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹவுமியா. ஸோ ஒருவேளை குவஸ்டின் வந்து இப்படி கேட்டான்னா, கீழே கொடுக்கப்படவற்றில் எவை குறுங்கோள்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஐயோ அப்படின்றது ஒன்று வச்சாங்க அப்படின்னா, அந்த ஐயோ அப்படின்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது கேர்ஃபுல்லாக லிசன் படிக்குங்க. ப்ளூட்டோ, சரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹோமியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுங்கோள்கள். சரிங்களா, சூரிய குடும்பத்தில் எத்தனை குறுங்கோள்கள் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ப்ளூட்டோ 1, சரஸ், 2, ஈரிஸ், 3, மேக்மேக், 4, ஹோமியன், 5. ஸோ 5 குறுங்கோள்கள் காணப்படுகின்றன. சரிங்களா, சூரிய குடும்பத்தில் எத்தனை குறுங்கோள்கள் காணப்படுகின்றன, 5 குறுங்கோள்கள் காணப்படுகின்றன. அடுத்து, சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருளே டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருளே டேஷ் ஆகும் அப்படின்னா சிறுகோள்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சிறிய திடப்பொருள்னு வந்தால் சிறுகோள்கள். சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருளே டேஷ் ஆகும்னா சிறுகோள்கள். நெக்ஸ்ட்டு, செவ்வாய் மற்றும் விழாழன் ஆகிய கோள்களுக்கு இடையே டேஷ் மண்டலம் காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது. சரிங்களா, செவ்வாய் மற்றும் விழாழன் ஆகிய கோள்களுக்கு இடையே சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது. 59வது குவஸ்டின் பாருங்கள். புவிக்கு அருகில் டேஷ் வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹோலி வால் மீன், அதாவது வால் விண்மீன் கடைசியாக 1986 வானில் தென்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை அது புவிக்கு அருகில் வருது அப்படின்றதான் இங்கே குவஸ்டின். சரிங்களா, 76 வருடத்திற்கு ஒரு முறை அது என்ன பண்ணுது, அந்த ஹாலி அல்லது ஹோலி அப்படின்ற அந்த வால் விண்மீன் வந்து பார்த்திங்கன்னா புவிக்கு அருகில் வருகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் குவஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறேன். இந்த பக்கம் கோள்கள் எது, ஸோ இந்த சைடில் வந்து கோள்கள், இந்த பக்கம் வந்து துணைக்கோள்கள். சரிங்களா, புவி 0, சாரி புதனுக்கு வந்து 0, வெள்ளிக்கு 0. அதாவது முன்னே நான் சொன்னேன், புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள் கிடையாது. புவிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் எது, நிலவு மட்டும்தான் ஒரே ஒரு துணைக்கோள். செவ்வாய்க்கு வந்து 2 துணைக்கோள், அதாவது போபஸ், டிமாஸ் அப்படின்ற 2 துணைக்கோள். விழாழனுக்கு 67 துணைக்கோள், சனிக்கு 62 துணைக்கோள், யுரேனஸுக்கு 27 துணைக்கோள், நெப்டியூனுக்கு வெறும் 14 துணைக்கோள். சரிங்களா, ஸோ இது கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரிங்களா, புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள் கிடையாது, புதனுக்கு 0, வெள்ளிக்கு 0. சரிங்களா, புவிக்கு 1, 1, செவ்வாய்க்கு 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா விழாழனுக்கு வந்து 67, சனிக்கு 62, யுரேனஸுக்கு 27, நெப்டியூனுக்கு 14. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 62வது குவஸ்டின் பாருங்கள். நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எது அப்படின்றாங்க. சரிங்களா, நிலவை பற்றி ஆராய இது வரைக்கும் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா
இரண்டு விண்கலத்தை நாம் ஏவிட இருக்கிறோம். ஒன்று வந்து அதாவது சந்திராயன் ஒன்று, சந்திராயன் ரெண்டு. ஸோ சந்திராயன் ரெண்டு வந்து தரையிறங்காமல் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் ஆனால் சந்திராயன் ஒன்று நம்ம அனுப்பியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ சந்திராயன் ஒன்று இது இல்லை, இது இந்த ஆன்சர், சரிங்களா? சந்திராயன் ஒன்று எப்போ அப்படின்னா 2008 நம்ம அனுப்பியிருக்கிறோம், சரிங்களா? நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எது அப்படின்னா சந்திராயன் ஒன்று. எப்போ அப்படின்னா 2008 அனுப்புந்து. நெக்ஸ்ட் 63வது, ஹாலி வால்மீன் பற்றி ஆராய்க்க அப்படின்றாங்க. அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா வால் விண்மீன்கள் தலை மற்றும் வால் பகுதியை கொண்டது, சரிங்களா? தலைப்பகுதியும் இருக்குது, வால் பகுதியும் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி வந்து திடப்பொருள் ப்ளஸ் பனிக்கட்டியால் ஆனது, சரிங்களா? திடப்பொருளான பனிக்கட்டியால் ஆனது வந்து தலைப்பகுதி, வால் பகுதி வந்து வாயுக்களால் ஆனது. அதாவது நாம் பார்த்துருக்குறோம் வானத்தில் ராக்கெட்டு போ விடுறாங்க அப்படின்றது, அதாவது ஒயிட் கலரில் மேலே வானத்தில் போகும், சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தளவு பண்ணது அதனுடைய பின்பகுதி வந்து அழிஞ்சிட்டே வந்துடும், சரிங்களா? ஸோ அதையும் கூட நம்ம சாம்பிள் எடுத்துக்கலாம். முன்னாடி பக்கம் வந்து ஏதோ பனிக்கட்டி மாதிரி ஏதோ இருக்குது, சரிங்களா? பேக் சைடில் வந்து வாயு இருக்குது, அதனால தான் அது அழிஞ்சிருது அப்படின்னு கூட நம்ம ஞாபகத்துக்காக நம்ம அப்படி எடுத்துக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒரு முறை தென்படும், 1986 தென்பட்டது, அடுத்ததாக 2061 தென்படும் என நம்பப்படுகிறது. ஸோ இதில் எல்லாமே சொன்னது எல்லாமே சரி. ஸோ மேற்சொன்ன அனைத்தும் சரி அப்படின்றதா சரியான ஆன்சர், சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி போகலாம். 64வது க்வெஸ்சன் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த யூனிட்டு. சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்களை டேஷ் எனலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்கற்கள் எனலாம், சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் அது மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம், சரிங்களா? சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்கள் விண்கற்கள் எனப்படுகின்றன, சரிங்களா? அப்படி அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்றாங்க. வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண்வீழ்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது புவி மேலே வந்து வீது, சரிங்களா? புவியின் மேற்பரப்பை தாக்குது, அதனால் வந்து விண்வீழ்கற்கள், சரிங்களா? இதுதான் வந்து அந்த க்வெஸ்சனுக்கு இந்த க்வெஸ்சனுக்கு வித்தியாசம். அதாவது சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்களை டேஷ் எனலாம் அப்படின்னா விண்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண்வீழ்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 60வது க்வெஸ்சன் பாருங்கள், சாரி 66வது க்வெஸ்சன். புவி டேஷ் வடிவமானது அப்படின்னா நம்மளுக்கு எல்லாவே தெரியும், கோள வடிவமானது. புவி வந்து கோள வடிவமானது. புவி தன் அச்சில், முக்கியமான க்வெஸ்சன் வருது பாருங்கள் இந்த ரெண்டு க்வெஸ்சன், சரிங்களா? புவி தன் அச்சில் 23 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, புவி வந்து தன் அச்சில் அப்படின்னு வந்ததுன்னா 23 டிகிரி, சரிங்களா? இதுவே புவி தன் சுற்றுவட்ட பாதைக்கு சாய் கோணத்தை சாய்வானது, இந்த சாய்வானது அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம், சரிங்களா? சாய்வானது அப்படின்னு வந்ததுன்னா 66 டிகிரி, சரிங்களா? இதை மறந்தே மறந்துடாதீங்க. புவி தன் அச்சில் 23 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது, சரிங்களா? இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, புவி தன் சுற்றுவட்ட பாதைக்கு 66 டிகிரி கோணத்தை சாய்வாக ஏற்படுத்துகிறது. அதாவது க்வெஸ்சன் எப்படி வரும் அப்படின்னா புவியினுடைய சாய்வு கோணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா 66 டிகிரி, சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். அறுபத்தி எட்டாவது பாருங்கள், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் டேஷ் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க. 10,500, சரிங்களா? மன்னார் வளைகுடாவில் உள்ள அதாவது உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். கூற்றை ஆராய்க, புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர், அதாவது பர் மணி, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ புவியினுடைய சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான், சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இது எங்கே வட அட்சரேகை பகுதியில், இது வந்து பார்த்திங்கன்னா துருவ பகுதியில், சரிங்களா?
நிலநடுக்கோட்டு பகுதி அப்படின்னு வந்தால் மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும், அதாவது சுழலும் சரிங்களா. இதுவே பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வட அட்சரேகையில் வந்தால் 845 கிலோமீட்டர் பர் மணி, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 845 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சுழலும். இதுவே துருவ பகுதியில் பார்த்தனா வேகம் வந்து சுழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே அனைத்தும் சரி அப்படின்றத சரியான ஆன்சர் சரிங்களா. நிலநடுக்கோட்டு பகுதி அப்படின்னா 1670 கிலோமீட்டர் பர் மணி. இதுவே வந்து வட அட்சரேகைனா, அதாவது 60 டிகிரி வட அட்சரேகை அப்படின்னா 845 கிலோமீட்டர் பர் மணி. துருவ பகுதினா சுழி சரிங்களா. ஸோ இவை அனைத்தும் அப்படின்னா சரியான ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், பொறுத்துக்க, ரொம்ப எளிமையாக இருக்கும் பாருங்கள். புவி தன்னைத்தானே சுற்றுவது, தன்னைத்தானே சுற்றுவது வந்து சுழலுதல் சரிங்களா. புவி தன்னைத்தானே சுற்றுவது வந்து சுழலுதல். புவி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுவது சுற்றுதல் சரிங்களா. ஸோ தன்னைத்தானே சுற்றுறது எத்தனை டிகிரி, அதாவது எத்தனை டிகிரி கோணம் அப்படின்னா 23 டிகிரி. சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது ஏற்படுத்தக்கூடிய சாய்வு கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 66.5 டிகிரி சரிங்களா. அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு, புவி சூரியனுக்கு மிக அருகில் வருவது பார்த்தீங்கன்னா சூரிய அண்மை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. புவி சூரியனுக்கு மிக தொலைவில் போகிறது பார்த்தீங்கன்னா சூரிய சேய்மை சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. புவி தன்னைத்தானே சுற்றுவது சுழலுதல், புவி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுவது சுற்றுதல், புவி சூரியனுக்கு மிக அருகில் வருவது சூரிய அண்மை, அதாவது அண்மையில் வர்றதுனால பக்கத்தில் வர்றதுனால சூரிய அண்மை, புவி சூரியனுக்கு மிக தொலைவில் இருக்கிறதுனால சூரிய சேய்மை சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், 71வது, புவி தன் அச்சில் தன்னைத்தானே மேலிருந்து கீழாக ஒரு முறை சுழலுவதற்கு டேஷ் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் சரிங்களா. புவி தன் அச்சில் தன்னைத்தானே மேலிருந்து கீழாக ஒரு முறை சுழலுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடி. ஸோ நம்மடா பண்ணுறோம் தோராயமாக 24 மணி நேரம் அப்படின்னு நம்ம தோராயமாக சொல்லிடுறோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு, 72வது, டேஷ் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கும் வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வு என்ன அப்படின்னா நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நீங்கள் மேலே சொன்னதால எதுவுமே ஞாபகம் வச்சுக்காதீங்க சரிங்களா. இந்த அரைக்கோளத்தில் வந்து ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கில் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கில் இதெல்லாம் ஞாபகம் வேணாம். சூரியன் வந்து 24 மணி நேரமும் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வுக்கு என்ன பெயர்னா நள்ளிரவு சூரியன் என்று பெயர் சரிங்களா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், 73வது பாருங்கள், புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒளி பற்றி சொல்கிறதுனால ஒளிர்வு வட்டம் அவ்வளோதான் சரிங்களா. புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர் சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கூற்றுகளை சரிபார்க்கும்ன்றாங்க, புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது, அது வந்து சரி சரிங்களா. புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. 2வது பி ஆப்ஷன் பாருங்கள், புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 நாள் ஆகிறது சரிங்களா. புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 கால் நாள் சரிங்களா. இதனை தோராயமாக 365 நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மீதமுள்ள கால் நாட்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் நாளாக கணக்கிடப்படுகிறது. அதில் வந்து குறிப்பாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் கூடுதலாக ஒரு நாள் சேர்க்கப்பட்டால், ஆக்சுவலாக வந்து பிப்ரவரி மாதம் வந்து தோராயமாக வந்து 28 நாள் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக 28 நாள் தான் இருக்கும்.
யா அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 29ஆ போகும். ஆக்சுவலாக இந்த 2020 வந்து ஒரு லீப் இயர் சரிங்களா. இதற்கு அடுத்து வந்து 2024 வரும், இதுக்கு முன்னாடி போனது வந்து 2016 சரிங்களா. ஸோ மீதமுள்ள இந்த கால் கால் நாட்களை சேர்த்து அது என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பிப்ரவரி மாதம் வந்து 29 நாட்களாக கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேற்சொன்ன அனைத்தும் சரி அப்படின்றதா சரியான ஆன்சர் சரிங்களா. புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365.5 நாள் ஆகிறது. இதனை தோராயமாக 365 நாளாக கணக்கிடப்படுகிறது. மீதமுள்ள கால் நாட்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, கால் கால் நாள் எத்தனை, ஒரு நாள் இப்போது இல்லையா, 4 கால் 1 இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 கால் நாட்களுக்கு 1 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாளாக கணக்கிடப்பட்டு பிப்ரவரி மாதத்தில் கூடுதலாக ஒரு நாள் சேர்க்கப்படுகிறது. ஸோ மேற்சொன்ன அனைத்தும் சரி அப்படின்றதா சரியான ஆன்சர். 75வது பாருங்க, 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாளாக இருக்கும் அந்த வருடத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா லீப் இயர், அதாவது லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். 366 நாள் அது மட்டும் கணக்கிடப்படுவாங்க சரிங்களா, 366 நாள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 76வது பாருங்க, புவி தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் டேஷ் தோன்றுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, புவி தன் அச்சில் சாய்ந்து அதாவது சூரியனை வந்து சாய்ந்து இது சுற்றிட்டே வருது, எது புவி, அதனால் என்ன வருது அப்படின்னா பருவ காலங்கள் தோன்றுகின்றன சரிங்களா. இப்போ என்ன பருவ காலம், தென்மேற்கு பருவ காற்று காலம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மழை டெய்லியும் வருது இல்லையா ஓரளவுக்கு, ஸோ தென்மேற்கு பருவ காற்று காலம் இது சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சம பகல் இரவு நாட்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இதை படித்து நம்ம படித்தது இல்லை, பட் என்ன நல்லா கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இல்லை 5 டேட்டு தான் வந்து இதில் முக்கியம்பா சரிங்களா. அதை நான் பொறுத்துக்க பின்னாடி சூப்பராக கொடுத்துருக்குறேன், அவங்களை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. சம பகலிரவு நாட்கள் எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் 21, செப்டம்பர் மாதம் 23, இந்த 2 நாள் கண்டிப்பாக எழுதியாவது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. தூக்கத்தில் எழுந்து கேட்டாவோட டக்குன்னு சொல்லணும் சரிங்களா. மார்ச் மாதம் 21, செப்டம்பர் மாதம் 23 சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம பகலிரவு நாட்கள் சரிங்களா. நீங்கள் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க, மார்ச் 21 போயிடுச்சு, ஆனால் செப்டம்பர் 23 இன்னும் போகல சரிங்களா. அது அவங்களும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத மாட்டோம் சரிங்களா, ஒரு கணிப்பு தான். அதுக்கு முன்னாடி எழுதுனா நல்லது, மேபி எழுத மாட்டோம், பட் ஆனால் நீங்கள் அந்த நாள் மட்டும் நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள், செப்டம்பர் 23 மட்டும் நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அன்றைக்கி வந்து சம இரவு பகல் கரெக்டாக 6 மணிக்கு பொழுது விடியும், 6 மணிக்கு வந்து பொழுது முடியும் சரிங்களா. அதுதான் வந்து சம இரவு பகல். ஸோ இதுதான் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுனா மார்ச் 21ஆம் தேதியும் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதியும் சம பகல் இரவு நாட்கள் சரிங்களா. கீழ் வாங்க இந்த பொறுத்துக்கு பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போயிடும் சரிங்களா. ஆக்சுவலாக மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23 வரை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த நடுத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். எது இந்த முதல் மற்றும் இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இங்கே வந்து கடக ரேகை, கீழே வந்து மகர ரேகை அப்படின்ட்டு வரும், நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா. இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. மார்ச் மாதம் 21லேருந்து செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் அது எப்படி சொல்லுவாங்கன்னா சூரிய கதிர் வட அரைக்கோளத்தில் விழும், சூரிய கதிர் வட அரைக்கோளத்தில் விழும் சரிங்களா. இவ்வாறு விழும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த காலம், கொஞ்சம் கோடை காலமாக இருக்கும் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கோடை காலம்லாம் இதில் தான் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். மார்ச் மாதம்னாவே நம்மளுக்கு நல்லா தெரியும், மார்ச் ஏப்ரல் மேலெலாம் நம்மளை நல்லா வெச்சு செய்யும் வெயில் சரிங்களா. ஸோ ஏன் காரணம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வட அரைக்கோளத்தில் இருக்கிறோம் இது சரிங்களா. நம்ம இந்தியா குறிப்பாக பார்த்திங்கன்னா நிலநடுக்கு அதாவது பூமியை துறை கோட்டுக்கு நம்ம பக்கத்திலே இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இதுவே செப்டம்பர் மாதம் 23 முதல் மார்ச் 21 வரை சூரிய கதிர் தென் அரைக்கோளத்தில் விழும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ என்ன மாதம், ஜூலை மாதம் போயிட்டு இருக்கு. இப்போது சூரிய கதிர் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கதிர் வந்து வடக்கு பக்கம் இருக்குது, அதுதான் வந்து இங்கே வடை அரைக்கோளம்பா சரிங்களா, இப்போ தெளிவாக புரியும். இதுவே செப்டம்பர் மாதம் 23 முதல் மார்ச் மாதம் 21 வரைக்கும் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய கதிர் வந்து பார்த்தீங்கன்னா தென் அரைக்கோளத்தில் இருக்கும். இப்போ வந்து வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய சூரியன் வந்து ஸோ செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதிக்கு கரெக்டாக வந்து செங்குத்தாக வரும்,
அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன ஆகுனா தெற்கு பக்கம் நோக்கி போகும். அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், குளிர்காலம் ஆரம்பிக்கும் சரிங்களா. ஏன் அப்படின்னா வடக்கில் தான் வந்து நாம் இருக்கிறோம் சரிங்களா. பூமத்திய ரேகையினுடைய அதாவது மத்திய ரேகை இல்லையா, ஸோ அது நிலநடுக்கோட்டுக்கு வந்து வடக்கு பக்கம் நாமளும் தெற்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடல் இதெல்லாம் அமைஞ்சிரும். ஸோ அந்த பக்கம் தெற்கு பக்கம் நகர்ந்து போக போக சூரியன் வந்து சூரிய ஒளி வந்து நம்ம மேலே வந்து விழுறது வந்து குறைவு. ஆகையினால் வந்து அப்போ வந்து நம்ம குளிர்காலத்தை உணர்கிறோம். வடக்கு பக்கம் வந்தது அப்படின்னா அப்போ நம்ம வந்து வெயில் காலத்தை உணர்கிறோம் சரிங்களா. இதுதான் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. மார்ச் மாதம் 21 செப்டம்பர் மாதம் 23 மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23 வரை அப்படின்னா சூரிய கதிர் வட அரைக்கோளத்தில் விழும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கதிர் வட அரைக்கோளத்தில் தான் இருக்குது சரிங்களா. இதுவே செப்டம்பர் மாதம் 23 முதல் மார்ச் மாதம் 21 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கதிர் தென் அரைக்கோளத்தில் விழும். தென் அரைக்கோளத்தில் விழும்போது நம்ம குளிர்காலத்தை உணர்வோம். வட அரைக்கோளத்தில் விழும்போது நம்ம வெயில் காலத்தை உணர்றோம் சரிங்களா. அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 பார்த்தீங்கன்னா சம பகல் இரவு. இந்த ரெண்டு நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு ஷார்ப்பாக பொய்து விடியும், 6 மணிக்கு ஷார்ப்பாக பொய்து முடியும் சரிங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ இது வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா கூட இந்த அளவுக்கு நம்ம பார்த்ததே கூட பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே ரெண்டு ரெண்டு டேட்டு தான், மார்ச் 21 செப்டம்பர் 23 இதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் சரிங்களா. இதிலே மார்ச் 21 செப்டம்பர் 23 வட அரைக்கோளம், செப்டம்பர் 23 முதல் மார்ச் 21 தென் அரைக்கோளம் சரிங்களா. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 21 சாரி செப்டம்பர் 23 அப்படின்னா அது வந்து சம இரவு பகல். ஸோ இந்த ரெண்டு டேட்டு தான் இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா. மார்ச் 21 செப்டம்பர் 23 அப்படின்றது. அடுத்து பாருங்கள் ஜூன் மாதம் 21 பார்த்தீங்கன்னா நீண்ட பகல் பொழுது. அடுத்ததுதான்ப்பா மூன்றாவதாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டேட்டு இது. ஜூன் மாதம் 21 பார்த்தீங்கன்னா நீண்ட பகல் பொழுது. காரணம் என்ன அப்படின்னா சூரிய கதிர் கடக ரேகை மீது செங்குத்தாக விழுகிறது. என்னைக்கு ஜூன் 21 சூரிய கதிர் என்ன பண்ணுதான், கடக ரேகையின் மீது செங்குத்தாக விழுதான். ஆகையினால் வந்து நீண்ட பகல் பொழுது சரிங்களா. இதுவே டிசம்பர் மாதம் 22 பார்த்தீங்கன்னா நீண்ட இரவு பொழுது சரிங்களா. நீண்ட இரவு பொழுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சூரிய கதிர் மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறது சரிங்களா. ஸோ இவ்வளோதான் வந்து இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டேட்டு சரிங்களா. மார்ச் 21 செப்டம்பர் 23 மார்ச் 21 செப்டம்பர் 23 தான் வந்து பார்த்தீங்கன்னா சம பகல் இரவு நாட்கள். ஜூன் மாதம் 21 வந்து நீண்ட பகல் பொழுது. டிசம்பர் மாதம் 22 வந்து நீண்ட இரவு பொழுது சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இந்த போன ஜூன் 21 வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு. ஆனால் நான் அன்றைக்கி நான் வாட்ச் பண்ணேன் நான், அன்றைக்கி மழை வந்ததுனால ஸோ இருண்ட மாதிரி இருந்தது. பட் ஆனால் 7:30 மேலே தான் வந்து ஸோ முழுசாகவே வந்து அந்த பொழுதே மறைஞ்சிது சரிங்களா. அவ்வளோ மழை வந்த பிறகும் கூட 7:30 மேலே தான், 7:03 போது தான் என்ன ஆச்சுன்னா அந்த சுத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொழுதே முடிஞ்சுது அப்போ தான் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் இருந்தது, அதான் வந்து நீண்ட பகல் பொழுது அப்படின்றது சரிங்களா. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து டிசம்பர் 22 கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட இரவு பொழுதாக இருக்கும் சரிங்களா. இது கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம், சூரிய கதிர் கடக ரேகையின் மீது செங்குத்தாக விழுவதால் என்ன ஏற்படுகிறதுனா நீண்ட பகல் பொழுது ஏற்படுகிறது. அது எப்போன்னா ஜூன் மாதம் 21 சூரிய கதிர் மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுவதால் நீண்ட இரவு பொழுது ஏற்படுகிறது. அது எப்போன்னா டிசம்பர் மாதம் 22 சரிங்களா. ரொம்ப வந்து ஈஸி. அதாவது இந்த மத்திய ரேகை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்தியா அதாவது இந்தியா பக்கத்தில் தான் வந்து பிரியுது. நாம் வந்து பார்த்தீங்கன்னா கடக ரேகை வந்து நம்ம இந்தியாவை ரெண்டாக பிரிக்கக்கூடியது வந்து கடக ரேகை சரிங்களா. அப்போது அப்படி பிரிக்கும்போது கடக ரேகையின் மீது செங்குத்தாக சூரிய கதிர் வீழ்ந்ததுன்னா அது வந்து நீண்ட பகல் பொழுது. ஸோ அந்த பக்கம் இப்போ மகர ரேகை அந்த பக்கம் வந்து சூரிய கதிர் செங்குத்தாக விழுந்ததுன்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீண்ட இரவு பொழுது. ஆக்சுவலாக நம்மளுக்கு வெயில் காலமாக இருக்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர்காலமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா சூரியன் என்ன ஆகுது, கடக ரேகை நோக்கி வந்து ஸோ தெற்கு பக்கம் அப்படியே சாஞ்சிட்டு வர்றதுனால அந்த பக்கம் வந்து வெயில் குறைவாகுது. ஸோ அதனால் ஆஸ்திரேலியாவெலாம் பார்த்திங்க அப்படின்னா பனிக்காலம் இருக்கும் சரிங்களா. நம்மளுக்கு வந்து எப்போ கோடைக்காலமோ அப்போ அவங்களுக்கு பனிக்காலம், அவங்களுக்கு எப்போ பனிக்காலமோ அப்போ நம்மளுக்கு கோடைக்காலம் சரிங்களா. அது வந்து மாறி மாறி வரும்.
ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான் நினைக்கிறேன் சொன்னது. பட்டு ஸோ இது மாதிரி தான் வரும். நம்மளுக்கு வெயில் அப்படின்னா அவங்களுக்கு குளிர், அவங்களுக்கு வெயில் அப்படின்னா நம்மளுக்கு குளிர், சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்கலாம், இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. March 21, September 23, June 21, December 22, சரிங்களா? இந்த நாலே நாலு டேட்டு தான், சரிங்களா? ஸோ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோன்னா, March 21, September 23 சம பகல் இரவு, June 21 வந்து நீண்ட பகல் பொழுது, December 22 பார்த்தீங்கன்னா நீண்ட இரவு பொழுது, சரிங்களா? நெக்ஸ்ட் 79வது பாருங்கள், பொறுத்துக்க. பாறைக்கோளம் அதாவது கிரேக்க பதமாக இது, சரிங்களா? லெத்தோஸ்பியர், பாறைக்கோளம் அப்படின்னா லெத்தோஸ்பியர். நீர்க்கோளம் அப்படின்றது வந்து ஹைட்ரோஸ்பியர், இதுவும் கிரேக்க பதம். வளிமண்டலம் வந்து அட்மாஸ்பியர், உயிர்கோளம் வந்து பயோஸ்பியர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேக்க பதமாக இது, எல்லாமே கிரேக்க வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பாறைக்கோளம்னா லெத்தோஸ்பியர், நீர்க்கோளம்னா ஹைட்ரோஸ்பியர், வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர், உயிர்கோளம்னா பயோஸ்பியர், சரிங்களா? இது வந்து பயோஸ்பியர், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் நைட்ரஜன் அளவு வந்து 78%. வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் நைட்ரஜன் அளவு 78%. நெக்ஸ்ட்டு 81வது பாருங்கள், வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வாயுவின் அளவு 21%, சரிங்களா? ஸோ நைட்ரஜன் வந்து 79, 78, சரிங்களா? நைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 78%, ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 21%. நெக்ஸ்ட்டு, இரு வான்பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு எது அப்படின்னா வானியல் அளவு, சரிங்களா? இரு வான்பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு எது அப்படின்னா வானியல் அளவு. அதுக்கடுத்து பாருங்கள், 83வது, சூரிய குடும்பத்தின் மையம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சூரிய குடும்பத்தினுடைய மையம் வந்து சூரியன் தான், சரிங்களா? சூரியனை வச்சு தான் இந்த பக்கம் நாலு கோள், அந்த பக்கம் நாலு கோள் பிரித்து வச்சுருக்கிறாங்க, சரிங்களா? 84வது, கோள் என்ற வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னா சுற்றி வருபவர், சரிங்களா? கோள் என்ற வார்த்தையின் பொருள் வந்து சுற்றி வருபவர், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் எது அப்படின்றாங்க. நம்ம முன்னே பார்த்தோம், வியாழன் வந்து 67, சனிக்கு வந்து வெறும் 62, சரிங்களா? செவ்வாய்க்கு வந்து 2, வெள்ளிக்கு வந்து துணைக்கோளே கிடையாது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம், புவியின் சாய்வு கோணம் கேட்டாங்க பாருங்கள். சாய்வு கோணம்னா 66 டிகிரி, சரிங்களா? புவியின் சாய்வு கோணம் 66 டிகிரி. நெக்ஸ்ட்டு 87வது பாருங்கள், புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கலாம். நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், தன் அச்சில் சுழன்றால் அதற்கு என்ன பெயர் அப்படின்னா சுழலுதல், சரிங்களா? புவி தன் அச்சில் சுழல்வதை சுழலுதலும், நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வந்தால் அது வந்து சுற்றுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா சுழலுதல், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மத்திய ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் கேட்டாங்க பாருங்கள் க்வெஸ்சன். மத்திய ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எப்போ அப்படின்னா December 22. இதுவே கடக ரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும் நாள் எப்போ அப்படின்னா June 21, சரிங்களா? இந்த கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா சம இரவு பகல் நாள்கள், March 21, September 23 சம இரவு பகல் நாள்கள். நெக்ஸ்ட்டு பார்ப்போம், 89வது, சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்பொருள் திரள் மண்டலம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. பால்வெளி திரள் மண்டலம், சரிங்களா? சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம், பால்வெளி திரள் மண்டலம். மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே ஒரு விண்பொருள் எது அப்படின்னா சந்திரனில் மட்டும்தான் போயிருக்கிறாங்க, இது வரைக்கும் வேறு எதுலையுமே போனது கிடையாது. எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் அப்படின்றாங்க. சனிக்கோள் வந்து தண்ணீரில் மிதக்க இயலும், சரிங்களா? தண்ணீரில் கூட அது மிதக்குமா, சரிங்களா? பொருந்தாததை வட்டமிடுக அப்படின்றாங்க. வெள்ளி, வியாழன், நெப்டியூன், சனி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதது வந்து வெள்ளி, சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இது மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு, சிரியாஸ், ஆன்டிரோமைடா, பால்வெளி, மெக்லனிக் கிளவுட்ஸ் அப்படின்றாங்க. இதில் வந்து சிரியாஸ் அப்படின்றத வந்து பொருந்தாதது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 94வது, ப்ளூட்டோ, ஏரிஸ், செரஸ், ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஐயோ அப்படின்றத வந்து பொருந்தாதது, சரிங்களா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து குறுங்கோள்கள், சரிங்களா? ஐயோ அப்படின்றது வந்து வியாழனுடைய ஒரு மிகப்பெரிய துணைக்கோளில் ஒன்று அது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு,
வாள் விண்மீன் சிறுகோள் விண்வீழ்கள் மற்றும் குருளைக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எது பொருந்தாதது அப்படின்னு, ஸோ இது வந்து ஒரு சந்தேகமாகவே இருக்குது சரிங்களா. இதில் வந்து பொருந்தாதது அப்படின்னு சொல்ல வரணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து திடப்பொருள் இருக்கிறதாகும். இந்த வால் விண்மீன் வந்து பார்த்தீங்கன்னா பனி மற்றும் ஸோ இதுவும் கூட வால் விண்மீன்கள், ஸோ இது அதாவது தலைப்பகுதி வந்து பனி திடப்பொருளாகவும் அதாவது வால் பகுதி வந்து வாயுவாகவும் இருக்குது சரிங்களா. விண்வீழ்கற்கள் இதுவும் அப்படி தான் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இந்த 95. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் அதே மாதிரி தான் சரிங்களா, அதற்கு அடுத்து பார்க்கலாம். ஸோ இப் சப்போஸ் இதுக்கு சரியான ஆன்சர் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் அடுத்த வீடியோ போடும்போது நான் இதை நான் சொல்கிறேன் சரிங்களா. என்னுடைய ஆன்சர் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ இது தான் சரிங்களா. ஸோ இது தான் வந்து என்னுடைய ஆன்சர், விண்வீழ்கற்கள் அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து வானத்திலே இருக்கக்கூடியது, இது மட்டும் வீழக்கூடியது அப்படின்றது என்னுடைய கெஸ்ஸிங் சரிங்களா. நெக்ஸ்ட்டு தரைவூர்தி சுற்றுகலம் வானூர்தி விண்கலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வானத்தில் இருக்கக்கூடியது, இது வந்து தரை ஊர்தினா தரையில் இருக்கக்கூடியது, பூமியில் இருக்கக்கூடியது, ஆகையினால் இதுதான் வந்து பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு 97வது பாருங்கள், பிரகாசமான கோள் எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் வெள்ளி மாதிரி சும்மா பிரகாசமாக மென்றாம் பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பிரகாசமான கோள் எது அப்படின்னா வெள்ளி. ஸோ வெள்ளிக்கு அடுத்தபடியாக புதன் வரும், புதனுக்கு அடுத்தபடியாக வியாழன் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 98வது பாருங்கள், விண்மீன்களின் தொகுப்பு பேரண்டம் எனப்படும். விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன்களின் தொகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள் மண்டலம், ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 99வது பாருங்கள், உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் எது அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் உயிர்கோளம் சரிங்களா. உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் உயிர்கோளம். நெக்ஸ்ட் 366 நாட்களுடைய ஆண்டு வந்து லீப் இயர் சரிங்களா. 366 நாட்களுடைய ஆண்டு லீப் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. 101வது கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க, வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. ஆமாம் கரெக்டு தான், ஏன் அப்படின்னா இது வந்து கடிகார சுற்றில் சுற்றுகிறது. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கிருந்து கிழக்காக சுற்றும், இது மட்டும் கிழக்கிருந்து மேற்காக. இதுவும் புதனும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளியும் புதனும் கிழக்கிலிருந்து மேற்காக சுழல்கிறது, அது சரி. ஜூன் 21 நாளன்று கடக ரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும், கரெக்டு சரிங்களா. இதுவே மகர ரேகையில் எப்போ சூரிய கதிர் செங்குத்தாக விழுனா டிசம்பர் மாதம் 22 சரிங்களா. நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கோள்களுக்கு வளையங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கோள்களுக்கு வளையங்கள் கிடையாது, சனிக்கோள்கள் மட்டும்தான் வளையங்கள் உண்டு. ஸோ இங்கே 1 மற்றும் 2 என்பது சரியான ஆன்சர், ஆப்ஷன் ஏ அப்படின்றது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 102வது பாருங்கள், சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இது வந்து ஒரு டவுட்டான ஒரு கொஸ்டின்னு சரிங்களா. இதுக்கு என்னால் வந்து ஆன்சரே பண்ண முடியல சரிங்களா. அதாவது இதுவே புவிக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா. ஸோ வாயிலேயே நுழாத வார்த்தைகள் எது இருக்கு பாருங்கள், ஆன்டினோ அதாவது ஆன்டிரோமேடா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்லனிக் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புவிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸோ அது அதெல்லாம் விண்மீன் திரள் மண்டலம் சரிங்களா. ஆனால் சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு கேட்கறதுனால இதில் வந்து வால் விண்மீன் திரள் மண்டலம், பால்வெளி திரள் மண்டலம், ஸோ மேலே சொன்ன அந்த ரெண்டு, ஸோ இதெல்லாம் சேர்ந்து வருமா என்ன அப்படின்றது எனக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரியல சரிங்களா. இது வந்து இதுக்கும் வந்து எனக்கு ஆன்சர் தெரியல, தெரிஞ்சவங்க கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, நான் அடுத்த வீடியோ போடும்போது நான் சொல்கிறேன் சரிங்களா. ஆக்சுவலாக வந்து ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து எனக்கு சரி வேறு ஆன்சர் தெரியல, ஏன் அப்படின்னா தவறான நான் ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அது வந்து தவறாகிடக்கூடாது சரிங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின் போகிறேன். 103வது கொஸ்டின், கூற்றுகளை சரிபார்க்க புவி நீர்க்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டு தான், ஏன்னா புவியில் மட்டும்தான் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. 3 பகுதி கடலாலும் ஒரே ஒரு பகுதி நிலத்தால் சூழப்பட்டதாக புவி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவகாலங்கள் ஏற்படுகின்றன சரிங்களா. புவி வந்து தன் அச்சில் சுழல்வதால் பருவகாலம் ஏற்படுகிறது அப்படின்றத நம்ம முன்னே படித்தோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள், சூரிய குடும்பத்தில் புவி தன் அச்சில் சுழல்வதால்
இவ்வாறு அழைக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பருவ காலங்கள் சரிங்களா, புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கின்றோம் அப்படின்னா, அதாவது சுழலுதல் தன் அச்சில் ஆட்டோமேட்டிக்காக அது சுழன்றது அப்படின்னா அது வந்து சுழலுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு சுழல்வதால் என்ன ஏற்படுகிறது அப்படின்னா பருவ காலங்கள் ஏற்படுகிறது. இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம், கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ 103வது கொஸ்டின் சரிங்களா, இல்லை இதே தான் பெண்டிங் இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள் கூற்று 1, புவி வந்து நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது கரெக்டு. புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன, இதுவும் கரெக்டு சரிங்களா. அதாவது இரண்டு கூற்றுகளும் சரி அப்படின்றத சரியான ஆன்சர் சரிங்களா, ரெண்டுமே சரி. கடைசி கொஸ்டின், வளிமக்கோள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா விழாழன். வளிமக்கோள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா விழாழன் சரிங்களா. ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்த அனைத்து கொஸ்டின் வித் ஆன்சருமே நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தியாக போயிடுச்சு சாரி, பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஸோ கேர்ஃபுல்லாக அந்த நாலு டேட்டு என்னென்ன நாலு டேட்டு, மார்ச் மாதம் 21, செப்டம்பர் 23, ஜூன் மாதம் 21, டிசம்பர் மாதம் 22 சரிங்களா. ஸோ அந்த நாலு டேட்டு கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ மார்ச் 21, செப்டம்பர் 23 பார்த்தீங்கன்னா சம இரவு புகழ் சரிங்களா, சம இரவு பகல் சரிங்களா. ஸோ டிசம்பர் மாதம் 22 வந்து நீண்ட இரவு பொழுது, ஜூன் மாதம் 21 பார்த்திங்க அப்படின்னா நீண்ட பகல் பொழுது. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு, நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம், நன்றி.